हेलो फ्रेंड्स, वेलकम टू ऑन स्टेल कुकिंग। नाम इनके पाक रेसिपी पाती दीपावली और सूपरान और स्नैक्स रेसिपीता रागी माव वे ईसिया नम्बर रिबन पकोड़ा एप्ली पाकल एर से सीवलवा वांग हेल्तिया रेसिपी एप्ली ईसिया टेस्टिया से वीडियो को पाकल वीडियो को की रेड कलर सब्सक्राइब बटने क्लिक पड़ूंगे पकड़ बेल ईकान क्लिक पड़ूंग अब ना पड़े वीडियो एलिए उड़ी वो वांग इीडियो कोल इनकी रही रिपन पकोड़ा से और कप रही मेतर कड़े वांगना मोदा नहीं वीटलू पउडर पड़ी कप रही मे कल कप मट कड़ला सेतुक और बैंडिंग इतकू पाती अरसिमा कल कप अधिकम अरसिमा सेतको கால் கப் சேர்த்துட்டு கூட ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு ½ டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவுலாம் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம குக்கிங் சோடா அதெல்லாம் எதுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும் நமக்கு. இது கூட ஜீரகம் இல்லனா வெள்ளை எள்ளு இல்லனா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து இன்னைக்கு நான் வந்து ராகியில சேரதனால அதுக்கு காம்பினேஷனா ஒயிட் கலர் எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இத எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பிசையும் போதே பாத்தீங்கன்னா அடுப்புல வந்து எண்ணெய் காய வச்சிருந்தேன் பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்காக. அதுல உள்ள அந்த சூடான எண்ணெயில ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கப்ப நமக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நீங்க எண்ணெய் சேர்க்கவேண்டா நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இது எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணப் போறோம். இப்போ நம்ம இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இப்போ நம்ம இத அச்சில சேர்த்துறலாம். பாருங்க ரிபன் பக்கோடா கூட அச்சு எடுத்து நம்ம அச்சில வச்சிரலாம். பாருங்க இப்போ இத நம்ம சுத்திலும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும். ஆயில் தடவுனதுக்கு அப்புறம் இதல நம்ம மாவு எடுத்து வச்சிரலாம். மீதி மாவு இருந்துனா ஒரு ஈர துணியால அட்ட ஒரு லிட் வச்சு மூடி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி ஆரம்பிச்சிரலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிட்டான்னு பார்க்கிறதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்து போட்டீங்கன்னா பொரிஞ்சு நல்லா மேல் எழும்பி வரும். அப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி ஆரம்பிச்சிரலாம். புளியும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கரண்டி எடுத்து உள்ள கலரணும். அதுக்கு முன்னே கலரணும்னா உடைய ஆரம்பிச்சிரும். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இப்போ நமக்கு நல்லா கிறிஸ்பியா ஆறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ராகி மாவுல செஞ்சிருக்கிறதுனால நம்ம புளியறப்ப வந்து கண்டினியூவா வராது. இந்த மாதிரி தான் நமக்கு குட்டி குட்டி பீஸாவே அதாவே நமக்கு வந்து கட்டாயி தான் விழும். நம்ம மற்ற நார்மல் ரிபன் பக்கோடா கடலை மாவுல செய்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு கண்டினியூவாக வந்து வளராது. கடலை மாவும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ராகி மாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இழுவத்தன்மை வந்து அது கிடையாது. அதனால் இப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க அந்த எல்லோட கலர் இந்த ராகி பக்கோடாவோட கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எந்த அளவு நல்லா கிறிஸ்பியா இருக்குங்கத பாப்போம். உங்களுக்கு உடைக்கிறப்பவே எப்படி சவுண்ட் கேக்குன்னு பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான இந்த ராகி பக்கோடாவை ராகி ரிப்பன் பக்கோடாவை கண்டிப்பா நீங்களும் இந்த தீபாவளிக்கு வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.